வாழ்க வளமுடன் பிரதர்ஸ். அவர் பேராற்றல் கருணையினால் நல்ல உடல்நலம், நீண்ட ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம் பெற்று மென்மேலும் சிறப்பாக ஆனந்தமாக வாழ என்னோடையும் கடவுளோடதும் வாழ்த்துக்கள். 2022 என்னோடய முத வாய்ஸு. நான் விந்து ஜெயம் பயிற்சி பண்ண ஆரம்பித்து கரெக்டாக ஒரு வருஷம் முடிவடைப்போகுது. அதனுடைய பலன்கள் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்ல போகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு யாருக்காச்சும் அது ரொம்ப உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். போன ஒரு வருஷமாக நான் பொருளாதார ரீதியாக நான் எதுவுமே நான் ஃபோக்கஸ் பண்ணல. என்னோடய ஃபுல் ஃபோக்கஸ் என்னென்னா, இனி மேலால் நான் இந்த மாதிரியான ஒரு விஷயத்த நான் பண்ணக்கூடாது. இத்தனை வருஷமாக நான் பண்ண தப்பு மேற்கொண்டு எக்காரணத்தை கொண்டும், ஒரு சிகரெட்டாக இருந்தாலும் சரி, ஒரு சரக்காக இருந்தாலும் சரி, வேறு மாஸ்டர்பேஷனாக இருந்தாலும் சரி, இது எதுவுமே நான் இனி லைஃப்பில் நான் தொடக்கூடாது அப்படிங்கிறது தான் போன ஒரு வருஷம் ஃபுல்லாகவே நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணது. ஏன்னா பணம் கூட நம்ம எப்போ வேணாலும் நம்ம சம்பாதிச்சுக்கலாம். ஏன்னா அதை பணம் சம்பாதிக்கிறது என்னென்னா, இன்றைக்கி ஒரு ஒரு மாதமோ ரெண்டு மாதமோ தான் நமக்கான அதுக்கான எஃபர்ட் போட்டோம்னா கண்டிப்பாக நம்ம பணம் சம்பாதிச்சிடலாம். ஆனால் இந்த பேட் ஹேபிட்லேருந்து கொண்டு நம்ம திரும்ப இந்த இதுக்கு வர்றதுக்கே ஐயோயோ, அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அந்தளவுக்கு மானங்கிட்டு 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 ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்த இத்தனாலா நீ இனியாச்சு ஒரு நல்ல மனுஷனாக ஏதோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நாலு பேருக்கு இதுலேருந்து வெளியே வரக்கு எப்படியெல்லாம் வெளியே வரலாம் அப்படிங்கிறது சொல்லி கொடுக்குற மாதிரியாச்சு உருப்படியாக இருக்கலாமே அப்படிங்கிறது தான் போன ஒரு வருஷமாகவே கண்டிப்பாக இது ஒரு ரிசர்ச் மாதிரி தான் நான் எடுத்துகிட்ருக்கேன். ஒவ்வொரு டைமாக எங்கேயெல்லாம் போனால் நான் கீழே விழுகிறேன், எப்படி நம்ம இந்த அன்னியன் படத்தில் அந்த அன்னியன் இருப்பார்ல, எப்படியெல்லாம் வெளியே வருமோ, அது வெளியே வரும்போதெல்லாம் நான் பட்ட பாடு எனக்கு மட்டும்தான் தெரியும். கண்டிப்பாக குரூப்பில் இருக்கிற நிறைய பேருக்கு அது நான் என்ன சொல்ல வரேங்கிறது கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். சில பேர் வலிக்கு எதிர விழுந்திருப்பாங்க, சில பேர் தப்பிச்சு 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 அப்படியே ஒவ்வொரு நாளாக கடந்து கடந்து வந்துட்டுருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது இனி என் வாழ்க்கையால் கண்டிப்பாக இனி என் லைஃப்பில் திருமணம் நடந்தால் மட்டும்தான் அந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்குமே தவிர, அதுவும் அதுக்கு பின்னால் ஓடவெல்லாம் மாட்டேன், நடந்துச்சுன்னா தான். ஸோ ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு கர்மா இருக்கும் இல்லைங்களா, அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துச்சுன்னா நம்ம இப்போ ஒன்றும் பண்ண முடியாது. நான் இப்போ என் லைஃப்பில் எது வந்தாலும் சந்தோஷமாக ஏற்றுக்கிறேன், சங்கடம் வந்தாலும் சந்தோஷமாக ஏற்றுக்கிறேன், சந்தோஷம் வந்தாலும் சந்தோஷமாக ஏற்றுக்கிறேன். அதனால் ஏன்னா நம்மளை வழிநடத்துறதுக்கு கண்டிப்பாக யாரெல்லாமோ இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது, ரொம்ப விளிம்பில் கொண்டு போய் விற்பார். அங்கேருந்து நம்ம ஏதாச்சும் ஒரு பாடம் கற்றுக்கிட்டு மறுபடியும் ஒரு சேஃப் சோனில் கொண்டு வந்து வச்சுருவார். ஒவ்வொரு தடவை நானே யோசிப்பேன், எதுக்கு பேசாமல் கொண்டுற வேண்டிதானே, எதுக்கு இப்படி இந்த மாதிரி கஷ்டப்படுறீங்க அப்படின்னு நான் என் மனசுக்குள்ளேயே நான் கேட்பேன். அப்போ தான் நம்மளுக்கு ஒரு இன்ட்யூஷன் மாதிரி தோணும், சும்மா யோசிக்க தோணும். ஆமாம்ல, இவ்வளோ பிரச்சனை யாருக்கெல்லாமோ என்னெல்லாமோ பிரச்சனை வருது, ஆனால் சில பேர் அப்படியே இருந்துடுறாங்க. நம்ம அந்த மாதிரி இல்லையே, ஒவ்வொரு தடவை நம்ம அந்த ஒரு இஷ்யூவில் போகும்போதும் புதுசு புதுசாக ஏதோ ஒன்று கற்றுக்கிட்டு தான் வர்றோம். அதனால் கண்டிப்பாக நீங்கள் எல்லோருமே இன்னும் இப்போ இருக்கிற ஸ்ட்ராங்கை விட இன்னும் கொஞ்சம் ஹெவியாக ஸ்ட்ராங் பண்ணிவிட்டு, இப்போ காலையில் எழுந்திரிச்சு 4 மணிக்கு குளிக்கிறதெல்லாம் நமக்கு சர்வசாதாரணமாயிருச்சு. எத்தனை பேர் நீங்கள் அதை ரெகுலராக பண்ணுறீங்கன்னு தெரியல. எழுந்திரிச்சு எவ்வளோ குளிராக இருக்கிற தண்ணியாக இருந்தாலும் சரி, தண்ணி எடுத்து உடம்புல ஊற்றுனா அந்த நடுக்கம் கூட இப்போ இல்லை, அந்தளவுக்கு இருக்குது. இப்போ எங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களாம் எங்களை பார்த்தாலே ஒரு மாதிரி ஒரு சைஸாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவனுங்களாம் என்ன மனுஷனுங்களா, காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு, அதுவும் இங்கே கோயம்புத்தூரில் இருக்கிற குளிரெல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்கும் தெரியும், தெரியுமான்னு தெரியல, அவ்வளோ குளிராக இருக்கும். இந்த போன மாதம் அதுக்கு முன்னத்த மாதம் இல்லை, இந்த மாதம் கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது உள்ள மொட்டை மாடியில் தான் நாங்கள் படுப்போம் அந்த குளிரில். அப்புறம் காலையில் எழுந்திரிச்சு 4 மணிக்கு குளித்து பயிற்சியெல்லாம் முடித்து அதுக்கப்புறம் நாங்கள் மட்டுக்கு வேலைக்கு போயிடுவோம். எவ்வளோ நேரம் வேலை செஞ்சாலும் சரி, 12 மணி நேரம், 14 மணி நேரம், 15 மணி நேரம் வேலை செஞ்சாலும் அந்த எனர்ஜி லெவல் மட்டும் அப்படியே இருக்குது. அதே மாதிரி யார் நம்மளுக்கிட்ட எந்த மாதிரி தப்பாக பேசினாலும் சரி, எந்த மாதிரி பேசினாலும் சரி, நம்ம திரும்ப அன்பு தான் வருதே தவிர அவங்க மேலே எந்த விதமான கோபம் வர மாட்டேங்குது. அது இந்த போன ஒரு வருஷமாக நான் பார்த்தேன். அதுவும் நான் பார்த்தேன், நான் அடிக்கிறேனான்னு கூட பார்த்தேன். உண்மையாலுமே இயல்பாகவே அந்த மாதிரி தான் வருது. அது நாங்கள் ஒன்றும் எங்களுக்குள்ளே நாங்கள் பேசிக்குவோம், இந்த மாதிரி எங்களுக்குள்ளே நடக்கிற ஒரு சின்ன சின்ன விஷயத்தை பற்றியும் நாங்கள் போய் பேச ஆரம்பிப்போம். அப்புறம் சோஷியல் மீடியாவை முடிஞ்சளவுக்கு நான் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு தேவைன்னா மட்டும்தான் பார்ப்பேன்,
முக்கியமாக அதில் இருக்கிற ஒரு நோட்டிஃபிகேஷன் கூட எனக்கு இந்த டின் 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 சவுண்டில் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரியான எந்த சவுண்டுமே என்னை போன ஒரு வருஷமாக டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. எனக்கு தோணும்போது பிஸ்னஸ் தேவையா டெலிகிராமில் வர உங்களுடைய மெசேஜ் எல்லாம் பார்ப்பேன். அதை தாண்டி எனக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு ரொம்ப ஆசை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிற ஆரம்பத்துலேருந்து எனக்கு இந்த டெடெக்ஸில் எல்லாம் போய் இங்கிலீஷில் ஸ்பீச் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. ஏன்னா நம்மளுடைய கலாச்சாரத்தையும் நம்ம இந்த காலத்து யங்ஸ்டர்ஸுக்காக நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஸோ அதனால் அதுக்காக மட்டுமே கொஞ்சம், ஏன்னா நம்ம புதுசு புதுசாக நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம் இல்லையா. முதல் மாதிரி நம்ம ஒரு இடத்துல ஒரு டியூஷன் சென்டர்லேயோ இல்லைங்களே இல்லைன்னா எங்கேயாச்சும் ஒரு இன்ஸ்டியூட்டே போய் கற்றுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம எல்லாமே இப்போ வீட்லேயே உட்காந்து நம்மளுக்கு எப்போ டைம் இருக்கோ அந்த டைமில் கூட நம்ம கற்றுக்க முடியும். அந்த மாதிரி சூழ்நிலை அமைஞ்சிருக்கு. அதனால் நீங்கள் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, இந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம் நீ எத்தனை நாளைக்கு இருக்கும்னு தெரியாது. ஏன்னா நம்ம எல்லாருமே ஒரே மைண்டில் ஒரே இடத்துக்கு போக ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரி டெலிகிராமு எல்லாமே யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னு கூட தெரியல. அதனால் முடிஞ்சளவுக்கு இந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. சீக்கிரமாக ரெக்கவர் ஆகி வெளியே வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு வேறு மாதிரியான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு இருக்குது. ஐயோ இதுலேருந்தெல்லாம் நான் வெளியே வர முடியாதுங்க அப்படியெல்லாம் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அப்படியே தான் நினச்சிட்ருக்கணும். ஆனால் உங்களுக்கு நடக்கிற ஒவ்வொரு விஷயமா இருந்தாலும் சரி, இந்த வாழ்வு வாழ்வுன்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்துச்சு இல்லைங்களா, அதில் ஒரு டயலாக் ஒன்று இருக்கும் என்னென்னா, நம்ம வாழ்க்கையில் நம்ம சந்திக்கக்கூடிய எல்லா மனுஷங்களுமே நம்ம வாழ்க்கையவே மாற்றக்கூடிய சக்தி படைத்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு சொல்லும். அதே மாதிரி தான் நீங்கள் பிரம்மச்சரியம் எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்களா, சிலிபஸில் இருக்கீங்களா, விந்துஜெயம் பயிற்சி மாதிரியான பயிற்சிகள் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்களா, கண்டிப்பாக நீங்கள் பார்க்குற எல்லாருமே உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு சக்தி இருக்கிறவங்க தான். ஏன்னா அது எவ்வளோ பெரிய வார்த்தை தெரியுங்களா. அது நான் அதுக்கப்புறம் நான் யாரை பார்த்தாலும் சரி, நம்மளுக்கு கெடுதல் செய்யணும்னு நினச்சிட்டு வரவங்க கூட நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் சொல்லி கொடுக்குறாங்க. அதே மாதிரி நம்மளை நம்பி ஏமாத்துறவங்க, இந்த மாதிரிலாம் நிறைய பேரை நம்ம பார்க்க முடியும் அந்த ஒரு ஜேர்னியில். இதுக்கு முன்னாலே இருந்திருக்கலாம், ஆனால் இப்போ இந்த ஜேர்னியில் நம்ம எப்படின்னா ஒவ்வொருத்தங்கிட்டையும் நம்ம ஒவ்வொரு நாளாக புதுசு புதுசாக கற்றுக்கலாம். புதுசு புதுசாக நிறைய சுச்சுவேஷன் வரும். நான் சுச்சுவேஷன் என்ன சொல்கிறேன்னா, நல்லதாக இருக்கணும் கெட்டதாக இருக்கும், ஆனால் அது நம்ம ஏற்றக்கூடிய அந்த ஒரு மனசு நம்மளுக்குள்ளே வந்துடும். அதான் இனி தான், இனிமே தான், இனி வரக்கூடிய 1-2 மாதத்தில் தான் நான் இந்த தனாகர்ஷ்ண மந்திரமெல்லாம் நான் இப்போ ரெகுலராக சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றம் வந்துட்டுருக்கு. ஏன்னா நான் இந்த நம்ம குரூப்பு ஸ்டார்ட் பண்ண டைமில், இப்போனா யூடியூப்பில் அந்த 2500 பேர் இருக்கிற டைம்லேருந்து நான் பிரகாசனம் கூட இருக்கேன். அப்போ என் மனசுக்குள்ளே நான் ஒரு உறுதி எடுத்துக்கிட்டேன், இனி நான் பணம் சம்பாதிக்கும் போது கண்டிப்பாக ஒரு புது மனுஷனாக ஆனதுக்கப்புறம் தான் நான் பணம் சம்பாதிக்கணும். இல்லைன்னா அந்த பணம் வரும்போது நான் மறுபடியும் ஒரு எப்படி சொல்கிறது, வேறு மாதிரியான ஒரு மனுஷன் ஆயிடுவணும்னு ஒரு பயம் இருந்துச்சு. இப்போ எனக்கு அந்த ஒரு கான்ஃபிடன்ட் லெவல் கொஞ்சம் அதிகமாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா கண்டிப்பாக இனி எனக்கு எவ்வளோ கோடி பணம் வந்தாலும் சரி, ஏன்னா ஏன் 1000 லட்சம் சொல்லலைன்னா என்ன நம்ம ஆசைப்படுறத ஆசைப்படுறோம், கோடிக்கணக்கிலே ஆசைப்படுவோமே. எவ்வளோ கோடி வந்தாலும் சரி பழைய லெவலுக்கு நான் போக மாட்டேன் அப்படிங்கிறத எனக்கு உறுதியாக தெரிஞ்சிருக்கு. சப்போஸ் அப்படியே போனால் கூட நீங்கள்லாம் இருக்கீங்கள என்னை காப்பாற்றிடுவீங்களா அப்படிங்கிற நம்பிக்கை கூட எனக்கு இருக்குது. கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஏற்கனவே நம்ம நாகராஜன் சொல்லிட்டு ஒருத்தர் யூடியூப்பில் இது போடுற பிரகாசனம் கூட ஒரு தடவை சொல்லிகிட்டு இருந்தார் அவரை பற்றி. அவரோட வீடியோஸ் எல்லாம் ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக நான் ஒரு புக்கு படித்தேன். என்ன புக்குன்னா மகாத்மா காந்தியோட ஆட்டோபயோக்ராஃபி. அதுவும் படித்து பாருங்கள், அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படின்னா ஒரு நம்மளை பற்றியே ஒரு புக் எழுதுகிற மாதிரியே இருக்கும் அதில். ஏன்னா அவர் இந்த மாதிரியான ஒரு ஹேபிட்லேருந்து வெளியே வர்றதுக்கு எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணாங்கிறது அவர் அப்படியே எழுதியிருக்காரு. நிறையா சாப்டரில் அவர் இந்த விஷயத்தை பற்றி சொல்லியிருக்காரு. உங்களுக்கு புக்கு படிக்க முடியல அப்படின்னா சும்மா அவரோட அந்த புக் இருக்கு இல்லைங்களா, சுயசரிதை, என்னது சத்திய சோதனை அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் டைப் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஆடியோ புக்காகவே கிடைக்கும். ஆனால் அது ரொம்ப பெருசாக இருக்கும், கிட்டத்தட்ட 18-20 மணி நேரத்துக்கு மேலே இருக்குது. நீங்கள் வாய்ஸாக கேட்டால் கூட உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்மளை மாதிரியான சாதாரண மனுஷங்க எல்லாம் படித்து லைஃப்பில் நிறைய சேஞ்ச் வந்த ஒரு புக்கு தான் அதெல்லாம். ஏன்னா நம்மளுடைய சுச்சுவேஷன் நம்மளுக்கு தானே தெரியும், அது அப்படியே அப்பட்டமாக அதிலேயே போட்டிருப்பார் அவர். நம்மளுக்குள்ள நானே என் பேரை நான் மறைச்சி தான் வச்சுருக்கேன் இதில்.
ஆறாக இருந்தேன் வச்சுருக்கேன். ஏன்னா என்னை மற்றவங்க பார்க்கும்போது இந்த ஐடென்டிட்டியோட பார்க்க வேண்டாம் அப்படிங்கிறதுனால தான் நான் அந்த மாதிரியான ஒரு பேர் நான் வச்சுருக்கேன். ஸோ அது மாதிரி தான் உங்களுக்குள்ளே எல்லாருமே இருக்கும். ஆனால் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, நான் மகாத்மாவாக இருக்கேன், ஆனால் நான் என் சின்ன வயசில் ரொம்ப கேவலமாக இருந்திருக்கேன் அப்படின்னு அப்பட்டமாக அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் அந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் நிறைய நல்ல நல்ல புக்ஸ் எல்லாம் படிக்க ஆரம்பிங்க. அதே மாதிரி ஆடியோ புக்ஸ் படிக்கிற டைம் தான் இல்லைனா ஆடியோ புக்ஸாக இப்போ படிங்க. ஆடியோ புக்ஸும் உங்களால் படிக்க முடியலன்னா இந்த புக்கு சம்மரியாக நிறைய பேர் போட்டிருப்பாங்க. எப்படின்னா நம்ம ஸ்கில்லு டெவலப் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி நம்மளுடைய ஹேபிட் மாத்துறதுக்காக அந்த 10 நிமிஷம் 15 நிமிஷமாக இருக்கும் டைம் இல்லாதவங்க. அது அப்படியாச்சும் ஏதாச்சும் சின்ன சின்ன நாலேஜாச்சும் உள்ளுக்குள்ளே கொண்டு வாங்க. எப்படின்னா நம்மளுக்குள்ளே இருக்கிற அந்த இருளை அகற்றுறதுக்கு, அங்கே நம்ம இருளுக்குள்ளே போய் நிற்கிறதுனால பிரயோஜனம் இல்லை, அங்கே ஒரு மெழுகுபத்தியோ ஒரு வெளிச்சத்தை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா போதும். வெளிச்சங்கிறது நான் என்ன மீன் பண்ணுறேன்னா, அந்த அறிவு அறிவு நம்மளுக்குள்ளே எந்த அளவுக்கு அதிகமாகுதோ அந்த அளவுக்கு நம்ம தெளிவாயிருவோம். அப்போது கண்டிப்பாக நான் அடுத்த வாய்ஸில் என்னால் எந்த அளவுக்கு என்னால் பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு நான் உங்களுக்கு நான் இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நான் சொல்லித்தரேன். சரிங்களா, ரொம்ப சந்தோஷம். 2022 எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நல்ல வருஷமாக அமையணும், கூட எனக்கும் அமையணும். நீங்கள் வாழ்த்துங்க.